வெல்கம் பேக் டு சவுத் ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழு அணை பற்றி அருவி அங்கதான் பயணிக்க போறோம். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, நாகர்கோயில இருந்து சரியா 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. தக்கலையில இருந்து சரியா 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், பெருஞ்சிலம்பு அப்படின்ற பகுதியில இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் இந்த பியூட்டிஃபுல்லான ஏழு அணை பொற்றை அருவி அப்படின்றது இந்த ஸ்பாட் அமைஞ்சிட்டு இருக்கு. இதோட ஸ்பெஷல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏழு யானைகள் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி. ஆக்சுவலி அந்த மலை வந்து ஏழு யானைகள் வந்து படுத்துருக்க மாதிரி இருக்கும். போகிற பாதை வந்து ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். ரப்பர் எஸ்டேட் அப்படின்றது தான் இரண்டு பக்கங்கள்லையும் இருக்கும். இந்த இடத்துக்கு ஏன் ஏழு அணை பொற்றை அருவி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த ஏழு யானைகள் அந்த தூங்கிட்டு இருக்க மலையில இருந்தான் ஒரு சின்னதாக ஒரு அருவி பாயும் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் அந்த ஏழு அணை பொற்றை அருவி அப்படின்றது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போகும்போதே ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock அந்த மாதிரி சன்செட்டாக ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்த்தோம் அன்னைக்கு. காளிகேசம், உலக்கை அருவி, யூனோ இந்த மாதிரி பெருஞ்சிலம்பு, அப்புறம் யூனோ நிறைய இடங்களுக்கு போயிட்டு தான் லாஸ்டான ஸ்பாட் தான் நமக்கு இது. ஸோ அதனால கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருந்தது வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி எதுவும் இல்லை. ஈவன் தோ இது வந்து ஒரு விண்டர் சீசன், ரெய்னி சீசனாகவே இருந்தாலும் தண்ணி அப்படின்றது பெருசாக எதுவும் வரல. நம்ம போய் பார்த்தோம், நிஜமாகவே ஃபுல் ஒரு ரப்பர் எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் இந்த ஒரு சின்ன குட்டியான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கதா அந்த ஏழு அணை அந்த மலை. ஆக்சுவலி இந்த ரூட்டில் நம்ம நேராக ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம ஒரு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட் எடுத்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கும், அதை கடந்து நம்ம போகும்போது ரோடு கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த நம்ம யூனோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபேமிலியோட போகிறது, குரூப் ஆஃப் பீப்புளாக போகிறது நல்லது. தனியா போறது வந்து ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் ட்ரக்கிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ரொம்ப சேஃபான ஸ்பாட் கிடையாது. பட் இந்த இடத்த வந்து சுத்தி பார்க்கும்போது முற்றிலும் இந்த மலைகள் தான் இருக்கும், மலை பிரதேசம். ஸோ அருமையான ஸ்பாட்டு. ஸோ இங்க வந்தீங்கன்னா ட்ரிங்கிங் எல்லாம் பண்ணாம ஜஸ்ட் போய் இயற்கையை ரசிச்சுட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லது. நம்ம ஃபேமிலியாக போனோம், என்ஜாய் பண்ணோம், பார்த்தோம். பெருசா ஸ்பெண்ட் பண்றதுக்கு இல்லை. ஈவன் வாட்டர் ஃபால்ஸ்லயும் தண்ணி வந்து இல்லாததுனால நம்ம வந்து உடனே கிளம்பி வந்துற மாதிரி இருந்தது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி எதுவும் வராதனால இப்போ வந்து ட்ரை, ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரை சூழ்நிலையில தான் இருந்தது. மழை காலங்கள் ரொம்ப மழை கொட்டும் போது இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சில கூகுளில் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ தண்ணி நிறைய வந்து வரத மாதிரி இந்த தண்ணியில குளிக்கிறது எல்லாமே ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ நீங்க மழை காலங்களில் மட்டும் இங்கே போங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹிடன் யூனோ வாட்டர் ஃபால்ஸ் தான் ஆக்சுவலி. கன்னியாகுமரியில் பெரிய அளவில் மக்களுக்கு தெரியாத ஒரு ஸ்பாட்டு. ஸோ நீங்கள் பெருஞ்சிலம்பு இல்லை இந்த இடம் இந்த பகுதிக்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி போகிறதும் கொஞ்சம் ஏர்லியாக போகிறது ரொம்ப நல்லது. நம்ம போகும்போது டார்க் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் பேக் வரும்போது வந்து கொஞ்சம் இருட்டுடுச்சு, அதான் உண்மை. ஸோ இருந்தாலும் நல்ல இடம் பார்த்துட்டு. நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு ஏழு அணை பற்றி அறிக்கை போயிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் ரெய்னி சீசனில் போயிருந்தா தண்ணி எவ்வளோ வரும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல போடுவேனுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் அதையும் போடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். கன்னியாகுமரியில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏதாவது புதுமையாக நம்ம பார்க்காத இடங்கள் ஏதாவது இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அந்த இடத்த. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். Thank you.
தொட்டேன் அப்படி இருக்கு கருகருன்னு இருட்டா இருக்கும். ஆமா.